ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போதைய விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி ஒரு இளம் வீரருக்கு தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி தற்போது அவருக்கு கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஐபிஎல் போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக உயர்ந்து தற்போது இந்திய அணியிலையும் இடம் பிடிச்சு வந்திருக்கிறதான் தீபக் சகார். சமீபத்தில் இவர் ஆன்லைன் கிரிக்பஸ் நிறுவனத்துக்கு பேட்டி அளித்தாங்க. அப்போது தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பத்தி அவங்க எனக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தால அணியில வாய்ப்பு கிடைக்கல. அதன் பிறகு 2017 ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் கேப்டனா பதவியேற்றாங்க. அவர் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கல. அப்போது நான் வலப்பயிற்சிகளில் ஈடுபடும் போது என்னுடைய பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டையுமே பார்த்து மகேந்திர சிங் தோனி என்னை அழைத்து என்னுடைய திறமை பத்தி எனக்கு சொன்னாங்க. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, அதிக அளவுல பயிற்சி பண்ணா அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2017 இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட தோத்ததுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி கிட்ட சென்ற தீபக் சகர் அவர்கள் என்னுடைய திறமையை மேலும் வளர்த்துக் கொள்வதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க அடுத்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக ஆடுவதற்கு தயாராயிரு, மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல 2018 ஐபிஎல் சீசனுக்கான ஏலத்துல என சிஎஸ்கே அணிக்காக எதிர்த்தாங்க. மகேந்திர சிங் தோனி எனக்கு கொடுத்த வாய்ப்பை எல்லாம் நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன், அதன் எதிரொலியா தான் தற்போது நான் இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பேசினாங்க. 2018 ஐபிஎல் தொடர்ல விளையாண்ட தீபக் சகர் 10 போட்டிகள்ல 12 விக்கெட்டுல வீழ்த்திருந்தாங்க. அதன் பிறகு இந்த 2019 நடந்த ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்கன்னா 17 போட்டிகள்ல விளையாடி 22 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த சீசனுக்கான அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை எந்த அளவுக்கு தற்போது வளர்ந்திருக்கு, அதற்கு யார் காரணம் அப்படின்னு தீபக் சகர் அவர்கள் இந்த ஆன்லைன் நிறுவன பேட்டிக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா தற்போது தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அவரை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.